சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் இடையேயான ஐபிஎல்லோட மாபெரும் இறுதிப் போட்டியானது மழை காரணத்தினால ரிசர்வ் டேக்கு மாற்றப்பட்டது அப்படின்ற அறிவிப்பு வெளியான உடனே சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பயங்கர அதிர்ச்சி. எது ரிசர்வ் டேவா? ரிசர்வ் டே தல டோனி, ஐயோ இது நினைச்சாலே படபடன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். நடப்பாண்டுக்கான ஐபிஎல் தொடரானது மார்ச் 31 அகமதாபாத்ல தான் தொடங்கினது. சிறப்பா நடந்த லீக் போட்டிகள்ல குஜராத் டைட்டன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறினாங்க. இதுல மும்பை இந்தியன்ஸ் அணி, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி தோல்வி அடைஞ்சாங்க. குவாலிஃபயர் 1ல சிஎஸ்கே அணி வின் பண்ணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினாங்க. குவாலிஃபயர் 2ல குஜராத் டைட்டன்ஸ் அணி வின் பண்ணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினாங்க. குஜராத் டைட்டன்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் இடையேயான மாபெரும் இறுதிப் போட்டியானது இன்னைக்கு அகமதாபாத் மைதானத்துல 7:00 தொடங்க இருந்தது. ஆனா 6:30 இருந்தே மழை பெய்ய தொடங்கிருச்சு. 11:00 வரைக்குமே கனமழை பெய்துகிட்டு இருந்த காரணத்தினால இந்த போட்டியானது அடுத்த நாள் ரிசர்வ் டேக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டனா இருக்கக்கூடிய தல மகேந்திர சிங் டோனிக்கு இது கடைசி ஐபிஎல் தொடரதான் பார்க்கப்படுது. என்னதான் மகேந்திர சிங் டோனி தன்னோட ஓய்வு அறிவிப்பை அபிஷியலா வெளியிடல அப்படின்னாலும் கூட ரசிகர்கள் மத்தியில அதிக அளவுல இதுதான் தோனிக்கு கடைசி ஐபிஎல் தொடர் அப்படின்ற வண்ணத்துலதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த போட்டியானது மழை காரணமா ரிசர்வ் டேக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஆல்ரெடி 2019 நடந்த ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பை தொடர்ல நியூசிலாந்துக்கு எதிரான அரையிறுதி போட்டியுமே மழையினால பாதிக்கப்பட்டது. அந்த போட்டி ரிசர்வ் டேக்கு மாற்றப்பட்டு 2 அந்த போட்டியுமே நடந்தது. அந்த மேட்ச்ல கடைசி நேரத்துல தனிமரமா போராடிக்கிட்டு இருந்தாரு மகேந்திர சிங் டோனி. முக்கியமான கட்டத்துல எதிர்பாராத விதமா ரன் அவுட் ஆகிருவாரு. அந்த மேட்ச்ல இந்தியாவும் தோல்வி அடைஞ்சாங்க. சர்வதேச கிரிக்கெட்ல மகேந்திர சிங் டோனி கடைசியா விளையாண்ட போட்டியும் அதுதான். அதே மாதிரிதான் இந்த நேரத்துல இந்த நிலையில மகேந்திர சிங் டோனிக்கு கடைசி ஐபிஎல் தொடரா பார்க்கக்கூடிய இந்த ஐபிஎல் தொடரோட இறுதிப் போட்டியானது ரிசர்வ் டேக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதுதான் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இந்திய அணியில இருந்து மகேந்திர சிங் டோனி ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது பெரிய அளவுல அவருக்கு ஃபேர்வெல் கொடுக்க முடியல. பட் ஐபிஎல் டிராஃபியோட மிகப்பெரிய ஃபேர்வெலோட மகேந்திர சிங் டோனியை வழி அனுப்பலாம் அப்படின்ற எதிர்பார்ப்போட சிஎஸ்கே ரசிகர்கள் ஆர்வத்தோட காத்திருந்தாங்க. இந்த நிலையில ரிசர்வ் டேக்கு இந்த ஆட்டம் மாற்றப்பட்டதுதான் ஒரு சின்ன அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. பட் தடைகளை தாண்டி அதே ரிசர்வ் டேல சூப்பரா மகேந்திர சிங் டோனி இந்த போட்டியில வின் பண்ணி டிராஃபியை கைப்பற்றுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். 29 திங்கட்கிழமை 7:00 குஜராத் வெர்சஸ் சிஎஸ்கே போட்டி தொடங்க போகுது. ரிசர்வ் டேல ஓவர்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. முழுமையா 20 கொண்ட போட்டியா தான் இந்த போட்டி நடக்க போகுது. யார் இந்த போட்டியில வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களோட கருத்து கணிப்பையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.